யாழ் பூதனா வைத்தியசாலையில் தொடரும் தாதியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டத்தினால் இன்று வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு தவிர்ந்த ஏனைய அனைத்து பிரிவுகளினதும் செயற்பாடுகள் முடங்கியுள்ளன. யாழ் பூதனா வைத்தியசாலையின் விடுதியில் பார்வையாளர் ஒருவர் தாக்கப்பட்டார் என்ற குற்றச்சாட்டில் தாதியர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதற்கு கடும் கண்டனத்தை வெளியிட்டு வந்த தாதியர்கள் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்றைய ஆர்ப்பாட்டம் இன்றும் தொடர்கின்ற நிலையில் வைத்தியசாலை நடவடிக்கைகள் முடக்கப்பட்டு மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். மேலும் தமக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் என தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதிர்காலத்தில் வடமாகாணம் முழுவதிலும் உள்ள தாதியர்களை ஒன்றிணைத்து ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தனர். இதன்போது நிர்வாகத்தினால் பணிக்கப்பட்ட கடமையை செய்தது எங்கள் தவறா? வசதி படைத்தவர்களுக்கு அரச ஊழியர்கள் என்ன அடிமையா? வைத்தியசாலை ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய். குற்றவாளியை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தும் வரை போராட்டம் தொடரும். தாதியத்தை கொலை செய்யாதே, அது உயிரை காக்கும் தொழிலாகும் போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகள் தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த கைது நடவடிக்கை தவறானது எனவும் உண்மையான குற்றவாளியை விடுத்து தவறு செய்யாதவரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் அரச தாதியர் உத்தியோகத்தர் சங்க தலைவர் நற்குணராஜா தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த தாதியருக்கு எதிராக முறைப்பாடு செய்தவர் கைது செய்யப்பட வேண்டும் எனவும், அவர் தம்மிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், உண்மை கண்டறியப்படும் வரை தமது பணி புறக்கணிப்பு தொடரும் எனவும் அவர் தெரிவித்தார். தாதிய உத்தியோகத்தர் பரம நேரத்தில் அச்சுறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டதுக்கு எதிராக நாங்களுக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்ற வைத்தியர்கள் சகலரும் இதுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குகிறோம். இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பிறகு நாங்கள் எங்கள்கிட்ட பூரண ஒத்துழைப்பை இந்த போராட்டத்துக்கு வழங்குவோம். நோயாளரை பார்வையிட நேரம் தவிர்ந்த ஒரு நேரத்தில் வந்து கடமையில் இருந்த தாதிய உத்தியோகத்தில் அச்சுறுத்தி இருக்கிறார். அப்போ அவரை சட்டத்தின் மூலம் நிறுத்தி அவர் குறித்த தாதிய உத்தியோகத்தை பகிரங்க மன்னிப்பு கேட்கும் மட்டும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்றதுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம் வைத்தியர்கள் என்ற ரீதியில்.